வெல்கம் டு இ கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு லேப்டாப்போட சர்வீசிங் பேஸ் பண்ணி எப்படி ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தெரியாமல் லேப்டாப் சர்வீசிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. நம்ம போர்டு லெவல் கம்ப்ளைண்ட்டுன்னு தான் மேஜராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த போர்டு லெவல் கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ரெசிஸ்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, இண்டக்டர் இருக்குது, மொத்தமே 7 காம்பனண்ட் தான் இருக்குது. அந்த 7 காம்பனண்ட்டு நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் லேப்டாப்பில் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லேப்டாப்பில் ஒரு போர்டு நான் வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த போர்டில் உள்ள காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்? இப்போ நார்மலாக இந்த கருப்பு கலரில் ஒரு காம்பனண்ட் இருக்குது, ஓகேவா? அடுத்து ரெட் கலரில் ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்பனண்ட்டோட வேலைகள் என்ன, இந்த காம்பனண்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸில் ஆரம்பித்து, இந்த காம்பனண்ட் என்ன வேலை பார்க்குது அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் முடிய நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நார்மலாக ஒரு போர்டில் என்னென்ன காம்பனன்ட் இருக்கும் அப்படின்றத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மதர் போர்டோட பார்ட் நம்பர். ஸோ பார்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு காம்பனண்ட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்களா Q54 அப்படின்ற ஒரு நம்பர் போட்டிருக்காங்களா? ஸோ Q54 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. இப்போ Q போட்டிருந்தா ஒரு வேல்யூ, அடுத்து இங்கே சின்னு போட்டிருக்கா, C413 போட்டிருக்கா. ஸோ C413 போட்டிருந்தா அதோட ஃபங்க்ஷன் வந்து சின்னு போட்டிருந்தா அது ஒரு காம்பனண்ட்டு. அடுத்து Q போட்டிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா X போட்டிருக்கோம். ஸோ X போட்டிருக்கா, X2 அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த காம்பனண்ட்டு, ஸோ இந்த காம்பனண்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது, செக் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த செக்ஷனுக்கே போக முடியும். ஓகே, காம்பனண்ட் செக் பண்ணியாச்சு, செக் பண்ண காம்பனண்ட் லைனில் எப்படி அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறது? ஸோ இது நார்மலாக எல்லாருமே சர்வீஸ் பார்க்கக்கூடியது, காம்பனண்ட்டை செக் பண்ணுறது, காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. பட் இந்த காம்பனண்ட்டோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் காமிக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு 3-pin டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல காமிக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன, ஒரு 3-pin டிரான்சிஸ்டர், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா Q90 சம்திங் போட்டிருக்காங்களா, 9037 போட்டிருக்காங்களா. ஸோ இந்த காம்பனண்ட், ஸோ இது வந்து ஒரு மாஸ்ஃபெட்டு. ஸோ இந்த மாஸ்ஃபெட்டோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த மாஸ்ஃபெட்டு என்ன வேலை பார்க்குது, அதுக்கப்புறம் இந்த மாஸ்ஃபெட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம இன்டெப்த்தாக என்ன பார்த்துட்ருக்கோம்னா, சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த போர்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வோல்டேஜை கொடுத்து வோல்டேஜ் லைனில் செக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா காமிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே ஒரு லேப்டாப்பில் வோல்டேஜ் செக் பண்ணுறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த போர்டு லைனில் நான் எப்படி ஒரு செக்கிங் ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி அதுக்கு நான் ஒரு கனெக்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கனெக்டருக்கு பேர் என்னென்னா மல்டி சார்ஜர் கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மல்டி சார்ஜர் கனெக்டர். ஸோ இந்த மல்டி சார்ஜர் கனெக்டர் அப்படின்றது எல்லாருமே எல்லாரோட லேப்டாப்லேயுமே சார்ஜிங் செக்ஷன்ஸில் சார்ஜர் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த மல்டி சார்ஜரோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் போர்டை நம்ம சர்வீஸ் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிசி மிஷின் சொல்லுவாங்க, அந்த டிசி மிஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ டிசி மிஷினும் நம்மளுக்கு வேணும், அதே சேம் டைம் வந்து இந்த மல்டி சார்ஜரும் வேணும். ஸோ இந்த மல்டி சார்ஜரில் நம்ம டிசி மிஷின் சப்ளை கொடுத்துட்டு எப்படி வோல்டேஜ் லைன் செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இதோட ஸ்கிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸ்கிமேட்டிக் லைனில் இருந்தால் தான் எங்கெங்கே வோல்டேஜஸ் போகுது, எங்கெங்கே வோல்டேஜஸ் வருது, எந்தெந்த லைனில் நம்ம வோல்டேஜஸ் பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமுமே ஸ்கிமேட்டிக் லைனில் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். சார் எல்லா லேப்டாப்புக்கும் ஸ்கிமேட்டிக் கிடைக்காது சார், அப்போ எப்படி சார் செக் பண்ணுறது? அது நம்ம அனலைஸ் பண்ணுறது. அதுதான் இப்போ நான் ஒரு சில விஷயங்களை நான் என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ணி காமிக்க போகிறேன். வோல்டேஜ் லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோட கனெக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கனெக்டர்ஸ் தான். இந்த கனெக்டர் வந்து இதை நான் எடுத்திருக்கேன், இதில் எடுத்து நான் ஜாயின் பண்ண போகிறேன், ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இதில் டிசி பவர் சப்ளைனா கொடுக்க போகிறேன். டிசி பவர் சப்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆம்ப்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வாங்க, வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆம்போட ரேஞ்ச் எவ்வளோ, எவ்வளோ ஆம்ப் கொடுக்கணும், என்ன மாதிரி ஆம்ப் கொடுக்கணும், எதை பேஸ் பண்ணி அந்த ஆம்ப்பை வச்சு நம்ம இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டு, இந்த இடத்துல அதாவது ப்ராசஸர் செக்ஷனில் கம்ப்ளைண்ட்டு, ரேம் செக்ஷனில் கம்ப்ளைண்ட்டு, இல்லாட்டி எனக்கு கோர் டு டிசி டு டிசி ரெகுலேட்டர் கோர் செக்ஷனில் கம்ப்ளைண்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ரேம் ரெகுலேட்டர் ஐசி செக்ஷனில் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஆம்பை பேஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ அந்த ஆம்பை பேஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கு டிசி மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் டிசி மிஷினில் சப்ளை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துக்கிறேன்.
இப்போ நான் இந்த போர்டில் எக்ஸாம்பிள் லைவ் ஒரு லைவ் செக்ஷன்ஸ்க்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா சப்ளை கொடுத்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் செக்ஷன்ஸ் வருது அப்படின்றத நான் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இது பாசிட்டிவ் செக்ஷன், பாசிட்டிவில் ரெட் கலர் ப்ரோப் நான் மாட்டிக்கிறேன். அதே சேம் டைம் வந்து நெகட்டிவில் பிளாக் கலர் ப்ரோப். நெகட்டிவ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கிரவுண்ட் கொடுத்துக்கலாம். அந்த போர்டில் எல்லாமே கிரவுண்ட் தான். ஸோ இந்த போர்டு செக்ஷனில் ட்ராக் லைன் கம்ப்ளைண்ட் ஆனால் கூட நம்மளுக்கு போர்டு வந்து ஆன் ஆகும், சடனாக ஆஃப் ஆயிரும். அதே சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு போர்டு வந்து ஒன்ஸ் டிஸ்பிளே வந்துட்டு எனக்கு ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மல்டிமீட்டர் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸில் காமிக்கிறேன். நான் எப்பயுமே ஒரு லேப்டாப் எனக்கு டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செக் பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா டிசி டு டிசி ரெகுலேட்டர் ஐசி அண்டு பேட்டரி கனெக்டரோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ பேட்டரி கனெக்டர்கிட்ட நான் வச்சு பார்க்க போகிறேன். எனக்கு ஃபேன் வந்து ஸ்பின் ஆகுது, பட் இந்த போர்டு எனக்கு ஸ்டில் கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. ஸோ பேட்டரி கனெக்டில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு 3.2 சம்திங் வோல்டேஜ் எனக்கு வருது. ஓகேவா? 3.2 வோல்டேஜ் வருதா? அதே மாதிரி இங்கேயும் வரும். ஒரு மூணு பின்ல எனக்கு 3.2 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு போர்டில் மேஜரான கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? போர்டில் மேஜரான கம்ப்ளைண்ட் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ என்ன சார், அடுத்து எங்கே சார் போகிறது, அடுத்த லைன் எங்கே செக்ஷன் செக் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிகினர் கண்டிப்பாக ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாமல் நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வோல்டேஜோட சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு சர்வீசிங் லைனில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வோல்டேஜ் சீக்வன்சஸில் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு பேட்டரி கனெக்டரில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன், எனக்கு லேப்டாப் போர்டை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வோல்டேஜ். லேப்டாப் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஸ்டாண்ட்பை வோல்டேஜ், ஆல்வேஸ் வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னா பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன், எனக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வோல்டேஜ். நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு அந்த வோல்டேஜ் என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐசி என்ன ஐசி அப்படின்னா இந்த எஸ்ஐஓ ஐசி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐசி. இது எஸ்ஐஓ ஐசின்னு சொல்லுவாங்க, சூப்பர் இன்புட் அவுட்புட் ஐசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஐசி தான் எல்லா இடத்துக்குமே நம்ம சிக்னல் செக்ஷன்ஸை என்ன பண்ணுதுன்னா ட்ராவல் பண்ணி அனுப்புது. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு சிக்னல் பேஸ் பண்ணி அனுப்பக்கூடியது இந்த எஸ்ஐஓ ஐசி தான். ஓகே, எனக்கு இப்போ அந்த லேப்டாப் ஸ்பின் ஆகுது, பட் எனக்கு எவ்வளோ ஆம்ப் எடுக்குதுன்னா ஒரு 240 ஆம்ப் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுது, அப்புறம் ஜீரோ ஆகுது திரும்பியும். ஸோ 240 ஆம்ப் எடுக்குது, அப்புறம் ஜீரோ ஆகுது. ஸோ சிமாஸ் பேட்டரி எனக்கு ஷார்ட், சிமாஸ் பேட்டரி எனக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, மதர் போர்ட் லைனில் ப்ராசஸரோட ஹீட் சிங்க்கு மேலே பேஸ்ட் எனக்கு ட்ரையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளைன்சஸ்ஸு. இந்த கம்ப்ளைன்சஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் செக்ஷனுமே ட்ரபுள் ஷூட்டிங் லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்ப்பீங்க. ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டு லைனில் கம்ப்ளைண்ட்டை எப்படி பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வோல்டேஜை பேட்டரி கனெக்டரில் செக் பண்ணுறேன். ஸோ அடுத்து எங்கே செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த லேப்டாப் எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே ரேம் செக்ஷனில் செக் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு வோல்டேஜ் லைன் செக்ஷனு வரும், அப்புறம் நின்றும். என்னோடய ரேமோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜ் இல்லை போட்டிருக்கா. ஸோ இந்த 1.8 வோல்டேஜ் அப்படின்றது டிடிஆர் ரேம் 2க்கு வரும், டிடிஆர் 2க்கு வரும் எனக்கு இந்த 1.2 வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த லைனில் இது டிடிஆர் 2ன்றத 1.8 வோல்டேஜ்ன்றத பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரேமோட பின் கவுண்டிங்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லாட்டி இந்த வோல்டேஜ் கீ கட்டிங் சைஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரேமில் 1.8 வோல்டேஜ் அப்படின்றது டிடிஆர் 2. அப்போ டிடிஆர் 3க்கு எவ்வளோ சார் வரும்? 1.5 வோல்டேஜ். அப்போ டிடிஆர் 4க்கு 1.2 வோல்ட். இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் மேஜர் மேக் பண்ணும்போது ரேமோட ஸ்லாட்டை பார்த்தும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ரேம் ஸ்லாட்டுக்கு மேலேயே, இந்த ஸ்லாட்டுக்கு மேலேயே இதோட எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.8 வோல்டேஜில் போட்டிருக்காங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சில ரேமில் வந்து டிடிஆர் 2 டிடிஆர் 3னே இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேம் ஸ்லாட்டுக்கு மேலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் ரேம் மாட்ட போகிறேன். ஸோ ரேம் மாட்டிட்டு ரேமோட வோல்டேஜை நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். ஓ, ரேமோட வோல்டேஜ் செக் பண்ணுறதுனா ரேம் ஸ்லாட்டுக்கு மேலேயே நம்ம செக் பண்ணுறோம். 1.8 வோல்டேஜ் வருதா? வந்துட்டு எனக்கு ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸோ எனக்கு ஃபோன்ஸ், அதாவது லேப்டாப் ஸ்பின் ஆகும்போது வோல்டேஜ் வருது, லேப்டாப் எனக்கு ஆஃப் ஆகும்போது, அதாவது எனக்கு இதில் வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது.
ஓகேவா? ஸோ 1.8 எனக்கு வருது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது, 1.8 எனக்கு வருது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த போர்டு லைனில் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது, அதுக்கு தான் ஸ்கிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போய் எப்படி நம்ம ட்ரேசர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லேப்டாப் சர்வீசிங் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைவ் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு சில வோல்டேஜஸ் அதாவது ரேமோட செக்ஷனில் உள்ள வோல்டேஜஸ் நான் என்ன பண்ணி காமிக்கிறேன்னா செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ரேமில் இந்த ஒரு வோல்டேஜ் தான் வருமா சார்? அப்படி கிடையாது. ரேம் கிட்டேயே பார்த்தீங்கன்னா ரேமோட வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ், ரேமோட சப்ளை டிவைடட் பை 2 வோல்டேஜ், அதுக்கப்புறம் ரேமோட விரேம் ரீசெட் வோல்டேஜ், அடுத்து பயாஸ் வோல்டேஜ், இந்த மாதிரி ஒரு 4 விதமான வோல்டேஜ் இது வரும். இந்த 4 விதமான வோல்டேஜுமே எனக்கு வந்தால் தான் எனக்கு லேப்டாப்பில் அடுத்து ரன் ஆன் பவர்னு சொல்லுவாங்க இந்த வோல்டேஜ் பேர். இந்த வோல்டேஜ் எனக்கு வந்தால் தான் அடுத்த ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகும். இந்த இந்த போர்டில் எனக்கு லைட் இண்டிகேஷன் இருக்குது, போர்டு எனக்கு ஃபேன் ஸ்பின் ஆகுது, பட் எனக்கு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எனக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா இது ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ஜர் கனெக்டர் லைன்லேருந்து நான் போகும்போது இப்போ நான் இங்கே உள்ள மாஸ்ஃபெட்டை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாஸ்ஃபெட் லைனில் நான் செக் பண்ணி காமிக்கும்போது எனக்கு இதுதான் இந்த மாஸ்ஃபெட் இருக்குது. இந்த மாஸ்ஃபெட்டை நான் செக் பண்ணுறேன், உங்கள் மல்டிமீட்டரையும் காமிக்கிறேன். இந்த மாஸ்ஃபெட் லைனில் நான் செக் பண்ணும்போது எனக்கு இங்கே எந்த வித வோல்டேஜஸ்மே வரல, ஆனால் சார்ஜர் கனெக்டர்கிட்ட எனக்கு வோல்டேஜஸ் வருது. ஓகேவா? சார்ஜர் கனெக்டர் கிட்ட வருது, ஆனால் இந்த மாஸ்ஃபெட்டை தாண்டி வரல. இந்த மாஸ்ஃபெட்டுக்குள்ளே எனக்கு எந்த வித ப்ராசஸுமே இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஆனால் இந்த மாஸ்ஃபெட் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது, மாஸ்ஃபெட்டுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? இதை நான் ஸ்கிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும்னா சர்வீஸ் பார்க்க முடியும். இந்த போர்டில் இருக்க காம்பனண்ட்டில் இப்போ வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் நான். ஸோ லேப்டாப் போர்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த போர்டில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிரே கலரில் இருக்குல்ல இந்த காம்பனட்டுக்கு பேர் இண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்பனட்டுக்கு பேரும் இண்டக்டர் தான். ஓகேவா? இது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்றது இது என்னென்னா போலாரிட்டி கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி, இந்த கெப்பாசிட்டரோட வேலை என்னென்னா ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நான் முன்னாடி காமிச்சேன் எக்ஸ்ன்னு போட்டிருந்துச்சுல. ஸோ எக்ஸ்ன்னு போட்டிருந்தா அதோட காம்பனண்ட்டோட இது என்ன காம்பனண்ட் அப்படின்னா ஆசிலேட்டர். ஸோ ஒரு லேப்டாப் போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆசிலேட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து எனக்கு கிளாக் ஜென்ரேட் பண்ணக்கூடியது, அதாவது எனக்கு லேப்டாப்போட டேட் அண்ட் டைம்க்குரிய ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசிலேட்டர் ஒன்று. இன்னொரு ஆசிலேட்டர் என்ன அப்படின்னா என்னோட லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கு, நான் லேண்ட் செக்ஷன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு இன்னொரு ஆசிலேட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆசிலேட்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆசிலேட்டர் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பவர் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. இன்னொரு ஆசிலேட்டர் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆனே ஆகாது. ஸோ அது எந்த ஆசிலேட்டர், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இந்த ஆசிலேட்டர் எப்படி செக் பண்ணுறது, ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர், ஓகே இது கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டீங்க சார், அப்போ இது என்ன சார் ரெட் கலரில் இருக்கே, இது என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டயோடோட வேலை என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டு சைடுமே எனக்கு என்னது கரண்ட் ஃப்ளோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த டயோடோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் இது. அப்போ இந்த காம்பனண்ட் எடுத்துட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி மாஸ்ஃபெட். ஸோ இந்த காம்பனண்ட் இதுக்கு பேர் என்னென்னா மாஸ்ஃபெட். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்ஃபெட் லைன் செக்ஷன்ஸில் நம்மளுக்கு எதுவும் இன்புட் லைனில் பின்னு இது எதில் கேட்டு, எது ட்ரெயின், எது சோர்ஸு, கேட்னா என்ன, ட்ரெயின்னா என்ன, சோர்ஸ்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு லேப்டாப் லைனில் பேசிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பம். ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சக்கப்புறம் தான் ஸ்கிமேட்டிக் மூலயமா அந்த போர்டை எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஸ்கிமேட்டிக் லைன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக் கிடைக்கலன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு ஆஃபீஸில் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு போர்டு ஸ்கிமேட்டிக் இல்லாமல் எப்படி சர்வீஸ் சர்வீஸ் பார்க்குறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் நம்மளோட மேஜரான ஃபங்க்ஷன் ஸ்கிமேட்டிக்கை வச்சு ஸ்டார்டிங் பிகினர் ஸ்கிமேட்டிக் இல்லாமல் நமக்கு ஒரு போர்டை வந்து சர்வீஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், தெரியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சார் இந்த காம்பனண்ட்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ண சொல்லி தருவீங்களா, இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய ஐசிஸையும் ரிமூவ் பண்ண சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஐசிஸும், இதுக்கு பேர் வந்து ஐசிஹெச்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐசிஹெச். ஓகேவா? ஒரு சில பேர் சவுத் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசி அடுத்து நார்த் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, MCH மெமரி கண்ட்ரோல் ஹப். ஓகேவா? ஸோ இந்த ஐசி, இந்த ரெண்டு ஐசியில் எனக்கு இப்போ இன்கேஸ் இந்த ஐசி ப்ராப்ளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த ஐசி எனக்கு டைரக்டாக டிஸ்பிளேயோட செக்ஷனோ ரேம் செக்ஷனையோ கம்யூனிகேட் பண்ணுறது இந்த ஐசி. ஸோ இந்த ஐசி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகும், சம்டைம்ஸ் டிஸ்பிளே வராது. ப்ராப்ளம் ஆயிடுச்சு மீன்ஸ் என்னென்னா போர்டு கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த ஐசிக்கு பின்னாடி உள்ள பால்ஸும் போர்டில் உள்ள பால்ஸும் கரெக்டாக மெர்ஜ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஐசிக்கு உள்ள பால்ஸையும் போர்டில் உள்ள பால்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளோ பண்ணி மெர்ஜ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஐஆர்டி மிஷினை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, சரி சார், ஸோ ஐஆர்டி மிஷினை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா மெர்ஜ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அந்த ஐஆர்டி மிஷின்னா என்ன, ஐஆர்டி மிஷினில் இந்த ஐசிஸை எதுக்காண்டி எடுக்கிறோம், எதுக்காண்டி ஹீட் பண்ணுறோம், இதை பற்றி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நம்ம கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸு லைவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஐசிஸோட ப்ராசஸ்ஸு, இந்த ஐசிஸோட ப்ராசஸ்ஸு, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டில் உள்ள ஐசிஸ்லாம் என்ன, ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ரெகுலேட்டர் தான், இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரெகுலேட்டர் தான். எனக்கு வரக்கூடிய வோல்டேஜை ரெண்டு விதமான வோல்டேஜாக இல்லை ஒரு விதமான வோல்டேஜாக எனக்கு பிரித்து கொடுக்க போகுது. ஸோ அந்த பிரித்து கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் எந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் பிரித்து கொடுக்கலை அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வீஸ் பார்ப்போம். ஸோ ஒரு போர்டு லைனில் வெறும் எனக்கு காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் சார் செக் பண்ண தெரியுது, கெப்பாசிட்டர்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்னன்னு தெரியும் சார், அதை எப்படி செக் பண்ணணும்னு தெரியாது சார், தெரியும் சார். பட் ஒரு டெட் கண்டிஷன் போர்டு அப்படின்னா என்னால் ரெடி பண்ண முடியலை சார், அது கஷ்டமாக இருக்குது. அது ரிலேட்டடாக நீங்கள் சர்வீசிங் லைனில் தெரிஞ்சுக்கிறதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஐசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ராசரோட டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணக்கூடிய ஐசி தான் இந்த ஐசி, ஓகேவா? அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற ஐசி தான் இந்த ஐசி. இது வந்து கோர் ஐசின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு ஜீனோ டயோட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜீனோ டயோட் வந்தது, ஓகேவா? அந்த ஜீனோ டயோடோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டயோடோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டயோட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டயோடோட கனெக்டிங் ப்ராசஸ் வந்து லேப்டாப் போர்ட்லையும் சரி மொபைல்லையும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாசிட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவாக தான் சப்ளையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் லைனை கிரவுண்ட் பண்ணியிருக்கும் போது அப்போ இந்த இடத்துல எனக்கு அது டயோடாக வேலை பார்க்காம ஃபியூஸாக வேலை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி போர்டில் ஒரு காம்பனண்ட்டு வேறு வேலைகளையும் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன மாதிரி செக்ஷன் சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே. ஸோ ஒவ்வொரு லேப்டாப் லைன்லையும் இந்த பயாஸ் ஐசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயாஸ் ஐசியில் எவ்வளோ வோல்டேஜ் வரும், இந்த பயாஸ் ஐசி செக்ஷன்ஸை எப்படி நம்ம பார்க்குறது, இந்த பயாஸ் ஐசி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஐசி தான் உயிர் மாதிரி, அதாவது உயிர் மீன்ஸ் லேப்டாப் ரிலேட்டடாக எல்லா ஹார்ட்வேர் செக்ஷனுமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஐசி இதுதான். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ராசர் செக்ஷனில் ஓகே நீ கரெக்டாக இருக்க அப்படின்றத, இந்த வேலையை பாரு அப்படின்றத ஐடென்டிஃபை, அதாவது ஓஎஸ்குள்ளே அலோவ் பண்ணுறதே இது தான். இன்கேஸ் எனக்கு ப்ராசரில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ரேம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பஸ்ஸரை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பயாஸ் ஐசியை எடுத்து இந்த ஐசியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஓகேவா? இந்த ஐசியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த ஐசியோட ஃபங்க்ஷனில் இந்த ஐசியில் என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது, இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அந்த டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக வச்சு எப்படி திரும்பியும் இந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு திரும்பியும் போர்டில் வச்சு எப்படி ஆன் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே ப்ராக்டிக்கல் செக்ஷனில் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன், ஓகேவா? தேங்க்யூ.